Puma, t-shirt and masks for men. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Canada vil kudiyirumai peravum, student visa, business visa peravum, neengal anuga vendiya idam Can Next. Ungalkana miga seriyana visa vai kandariya cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் கவிஞரும் இயக்குனருமான ராசி அழகப்பன். பத்திரிகையாளர், கவிஞர், கதாசிரியர், இயக்குனர் என்று பல முகங்கள் கொண்ட ஒரு திறமைசாலிதான் ராசி அழகப்பன். எம்ஜிஆர் தொடங்கிய தாய் பத்திரிகையில் தன்னுடைய பத்திரிகை பயணத்தை தொடங்கிய ராசி அழகப்பனை தேடி வந்தது கமல்ஹாசனோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு. கமல்ஹாசனுடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படங்களாக அமைந்த அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், தேவர் மகன், சதிலீலாவதி போன்ற பல படங்களிலே கமல்ஹாசனோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் ராசி அழகப்பன். இந்த சினிமா உலகிலே மிக நீண்ட கால அனுபவம் உள்ள ராசி அழகப்பன் அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். கதை கவிதை எழுதுறதுல எங்கேருந்து ஆர்வம் பிறந்தது ராசி அழகப்பனுக்கு? ஒரு 9வது வகுப்புலேருந்து ஆரம்பிச்சது. அங்கேயே வாமா வேட்டவளம் உயர்நிலைப்பள்ளின்ட்டு நம்ம வி சேகர் ஊரை தான், அங்கே தான் படித்தார். அதே மாதிரி டிஇஜி டிகே ராஜேந்திரன் அங்கே தான் படித்தார். அப்போ வந்து ஒரு முறை எங்கள் வாத்தியார் வந்து என்னை தேவையில்லாமல் இழுத்து விட்டார். ஓமை கொஞ்சம் சுரதா வந்து வடார்காடு மாவட்டம் ஒன்றா இருந்தது. அந்த பீரியடில் வந்து மாணவர்களுக்கெல்லாம் கவிதை போட்டு நடத்துகிறாங்கன்னு தான் என்னை கேட்க என் பேர் போட்டு விட்டார். ஏன்னா கவிதை முன்ன பண்ண ஒன்றும் தெரியாது, நிஜமாகவே தெரியாது. கவிதைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனால் வாத்தியார் சொல்லிட்டாரு படா அப்படின்ட்டேன்னா வேறு வழி இல்லாமல் நான் போயிட்டு அந்த நூலகத்துக்கு போயிட்டு டெய்லி கவிதைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்ணதாசன் புக்கை படிக்கிறேன். கண்ணதாசன் வரிகள் வந்து என்ன இழுக்குது. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி வரிகள் படிக்கிறேன். அந்த வரிகளுக்கு மேலாகவே நான் எழுதக்கூடிய அந்த கண்டென்ட் என்னென்னா இந்திய சோவியத் கலாச்சார நட்புறவு கழகத்தில் இந்திய சோவியத் நட்புறவு பாலம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கண்டென்ட்டை இந்தியாவுக்கும் சோவியத்துக்கும் உண்டான அந்த உணர்வை அந்த கண்ணதாசனுடைய வரிகளுக்கு மேலே என்னுடைய வார்த்தைகள் ஒன்றுன்னா போடுறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு மேலே மேலே போட்டு 24 வரியை நான் போட்டு முடிச்சுட்டு கண்ணதாசனை பின்னாடி எடுத்துகிட்டு என் வரிகளை மட்டுமா பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பித்து எந்த துணியில் வேணும்னா கலைஞருடைய அந்த துணியை வச்சுக்கிட்டு அந்த கண்ணதாசன் வரிகள் செய்து கலைஞருடைய துணி. ஏன்னா அந்த காலத்தில் பேர அண்ணாவும் கலைஞர் தான் பண்ணுவாங்க. அண்ணாவை நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் கலைஞருடைய மேடை பேச்செல்லாம் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கின்றதுனால அதே மாதிரி படிச்சுட்டு வந்து ஒரு தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு அவர்கிட்ட 2-3 மணி படித்து பார்த்துட்டு நான் திருவண்ணாமலையில் போயிட்டு ஃபுல் மாவட்டத்துக்கும் பண்ணும்போது எனக்கு முதல் பரிசு கிடைச்சிது. ஓமை கொஞ்சர் சுரதா அவர்கள் எனக்கு முதல் பரிசு கொடுத்தார். அண்ணிலிருந்து அது நம்மளை விடாமல் அந்த கைத்தட்டல் முதல் கேட்டால் பாருங்க, அந்த கைத்தட்டில் நம்மளை வந்து பைத்தியமாக்கி அப்படியே வந்து கவிதை எடுத்து தூண்டிடுச்சு. இன்னும் எனக்கு ஒரே ஒரு காரணம் வந்து ஒரு வயசில் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க, அதனால் என் உணர்வுகளை யாருக்கும் சொல்ல முடியல. என்னை எல்லோரும் பாவமாக பார்த்தாங்க. நான் என்ன தப்புன்னே, நான் வளர்றேன். எனவே என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய பிரச்சனைகளை அதே மாதிரி இருக்கிற சமூக பிரச்சனையோடு சேர்த்து சேர்த்து நான் பேச ஆரம்பித்தேன். அந்த பேசுகிறதுக்கு ஒரு வாகனமாக கவிதை பயன்பட்டது. அப்படியே நான் பயணிச்சிட்டேன். அங்கேருந்து சினிமா உலகத்து உங்களுக்கு அங்கேருந்து அப்படியே வந்து திருவண்ணாமலையில் வந்து கலைஞர் கருணாநிதி கலைக்குறில பியூசி படித்தேன். அங்கேயும் வந்து 2-3 அவார்டு வாங்கினேன். அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் எப்படியாவது வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு மாநில கல்லூரிக்கு தமிழ் இலக்கியம் படிக்க வந்தேன். அங்கே ஒரு 28 பரிசு வாங்கினேன். முடித்ததும் திருப்பி ஊருக்கு போக முடியாது, சாப்பாட்டு வழி கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றதுக்காக. அப்போ வந்து முத்துலிங்கம் ஐயா கூட கொஞ்சம் பழக்கம் உண்டு. அப்போ என்ன பண்ணார், போடா அப்படின்னாரு. அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து தாய் பத்திரியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து 2-3 மாதம்தான் ஆச்சு போவேன்னாரு. நான் போனால் போய் வளம்புரிஞ்சாண்டு போய் நின்னேன். ஒரு முக்கால் மணி நேரம் நிற்க வச்சாங்க. நமக்கு தான் எழுதுறவனை பார்த்தா ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவோமா, சுயமரியாதையை ஓங்கி கட்டி போயா நீ ஆச்சு வேலையாச்சுன்னு வாட்ச்மேன் சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு 10 வந்திருப்பேன், திருப்பி வந்து வாட்ச்மேன் சார் 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 கூப்பிட்றாரு சார். ஓ, நிற்க வச்சு அழகு பார்க்குறீங்க, இந்த இடத்துல வேலை செஞ்சால் எனக்கு மரியாதை கிடையாது சார், வாங்க சார், என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் சரி உள்ளே போய் உட்கார வச்சேன். உட்காந்து தான் ஒரு 3 நிமிஷம் உட்காந்து எழுதிருந்தார். அப்போ எனக்கு கோவம்,
என்னோட வாசல் அவன் நீ கேட்குறான், உள்ளே வந்து இவன் கேட்குறாரு, இது என்ன பொழப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக நான் வந்து எப்போ ஒரு நிமிந்து பார்க்குறாரோ எதையாவது ஒன்று உதாசனப்படுத்திட்டு போயிடணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதோ ஒரு தலைங்க எதிர்த்து பார்த்துரு சொல்லுங்க அண்ணாரு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா, நீ எதுக்கு வந்த அண்ணாரு, நான் வேலை செய்கிறதுக்கு வந்தேன் ஆனால் யாரும் ஒன்று ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன தெரியும்னாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் எப்படி வேலை கேட்குறீங்கன்னாரு, உலகத்தில் பிறக்கும்போது எல்லோரும் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறதில்ல சார், ரெண்டு கை காலம் வருமா வராதுன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விவரம் ஆனதை நான் தான் அறிவாளியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடச்சி எல்லோரும் பண்ணுவோம் சார் அப்படின்னு அப்படி பார்த்தாரு. அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது வளமுடிச்சான்னு பார்த்தாரு, பேசும்போது குரல் கம்மி இருந்தது. சாப்பிட்டீங்களான்னாரு, இல்லை சார்ன்னு, ஏன் சாப்பிட வேண்டியதுன்னு, இருந்தால் சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னு சிரிச்சிட்டே என்ன பண்ணார், ஒரு பெல் அடிச்சார், அப்போது மணின்னு ஒரு பையன் இருந்தான், நான் வர சொல்லிவிட்டு சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு, இப்போ ஸ்கை வாக் இருக்கு பாருங்கள், அப்போ வந்து அருண் ஹோட்டலாக இருந்தது தெரியும், கீழே வந்து சாவி பத்திரிகை இருந்தது, மாலன் பத்திரிகை இருந்தார், அப்போ அது கடந்து அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த சாப்பிட்டு திருப்பி சைக்கிள் எடுத்து வந்து விட்டான், விட்டு இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணுவோம், நான் சொன்னேன் எனக்கு 100 ரூபா கொடுங்க, ஒரு வாரம் கழிச்சு ஜேர்னலிசம்னா என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு நிமிந்து பார்த்து சஸ்பென்ஸில் 100 ரூபா கொடுத்தாரு. வாங்கிட்டு போய் ஒரு வாரத்தில் இருந்த எல்லா மாத வார பத்திரிகைகள் எல்லாம் முழுக்க உட்காரச்சி அனலைஸ் பண்ணேன், அட்டை டு அட்டை, விளம்பரம் எத்தனை இருக்குது, அரசியலில் என்ன சொல்லியிருக்கு, பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, ஆண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, நகரம் சார்ந்த எவ்வளோ இருக்குது, கிராமம் சார்ந்த எவ்வளோ இருக்குது, விஐபிங்களை பற்றி இருக்குது, நார்மல் என்ன இருக்குது, சமூக பார்வை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு காலம் கட்டி ஃபுல்லாக போட்டு கடைசியில் ஒரு வரி எழுதினேன், எல்லா பத்திரிகையும் முடிச்சு ஒருபாடு, எல்லாம் நகரத்தை சுற்றியும் நட்சத்திரனுடைய விஐபிகளை சுற்றியும் அவங்கள் ரசனையுமே படிக்கிற வாசகர்கள் எல்லோருக்கும் திணிக்கிறார்கள், கீழே இருந்து ஜனங்கிட்ட இருந்து ஒன்றும் ஃபீட்பேக் கிடையாது, எனவே மக்களை ஏமாற்றி ஜேபடி செய்கிறது பத்திரிகை உலகம்னு எழுதி கொடுத்தேன். படித்து முடிச்சுட்டு அந்த சேரில் உட்கார் இன்னிலேருந்து நீ துணை ஆசிரியர் இருந்தா, சூப்பர், நிஜமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களெல்லாம் தெரியும், நீங்களாம் பத்திரிகை ஆசிரியர் நடத்திருப்பீங்க, ஏவும் தெரியாது இசட்டும் தெரியாது, ஆனால் ஒரு ஒரு சமூகத்தின் மேலே ஒரு பார்வையும் அக்கறையும் நேர்மையும் இருந்தது தெரியும், ஒரு உத்வேகம் இருந்தது இருந்தது. அப்படி உட்கார வச்சார், உட்கார வச்சு ஆஃபீஸில் சீனியர்லாம் சும்மா இருப்பாங்களா, அவங்க வந்து பிழை திருத்துங்கன்னாங்க, நான் உடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னா, ஒன்று பெரும் கூச்சல், என்ன சத்தம் ஒன்று மறுபடியும் கூப்பிட்டார், என்ன அப்படின்னாரு, சரி அவன் பிழை திருத்த சொன்னான், ஏன் திருத்த வேண்டியதுன்னு, நான் சமூகத்தின் பிழையை திருத்த வந்திருக்கேன், இந்த எழுத்து பிழை திருத்த நான் இல்லை சார் அப்படின்னேன், காரணம் என் எழுத்து தெரியாது, ஆனால் எனக்கு இது வேலை கிடையாது, நான் ஜனங்களோட பழகிட்டு இருக்கேன், அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அதனுடைய. அப்போ உடனே சொன்னார், இன்னிலேருந்து நான் சொல்கிறேன், எல்லோரும் கூப்பிட்டு சொன்னார், இவர் என்ன நினைக்கிறாரோ அது எழுதுவார், அவர் நீ யாரை வேலை வாங்காதீங்க, அவர் வேலை செய்வார், அவர் பிடித்த மனதை செய்வார், எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தொடர்பு பண்ணேன், அண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மிக சுதந்திரம் கொடுத்தார். நான் பத்திரிகையில் என்ன பண்ணேன்னா, நீங்கள் டெஸ்கில் வர்ற மேட்டரை வச்சுட்டு எடுத்து போடாதீங்க, இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க போடுவான், நாம் கிராமங்களை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸை விட்டுட்டு 2 மாதம் தமிழ்நாடு முழுக்க சுற்றினேன், திடீர்னு ஒரு பஸ்ஸில் போவேன், இறங்குவேன், அந்த ஊரில் யாராவது எழுதுகிறாங்களா படிக்கிறாங்கன்னு கேட்பேன், சமூக சேவை பண்ணாலும் கேட்பேன், நேராக போவேன், பக்கத்து ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுப்பேன், எடுத்து அங்கேருந்து தபாலில் வந்து உடனே அனுப்புவேன், அது பத்திரிகையில் பிரிண்ட் ஆகும், நான் ஜனங்கக்கிட்ட போயிட்டு அங்கிருந்த படைப்பாளர்களையும் சிறுகதை எழுத்தாளர்களையும் சேவை பண்ணுறவங்களையும் புதுசாக மாணவர்களையும் மாணவர் பற்றி நடத்துகிறவங்களையும் தேடி பிடிச்சி பத்திரிகையில் பண்ணேன், அந்த சுதந்திரம் அவர் கொடுத்தார். எனவே தாய் பத்திரிகையில் வந்து துணை ஆசிரியர் ஒரு 5-6 ஆண்டு காலம் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். அந்த பத்திரிகையினுடைய நிறுவனர் எம்ஜிஆர், நிறுவனர் எம்ஜிஆர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஐயோ ஜனவரி 1 வந்துடுவார், வந்து அவர் வந்து அவர் கையால் பணம் கொடுப்பார், நாங்கள் வரிசையில் எல்லோரும் நின்று வாங்குவோம், ஒரு முறை வாங்கும்போது நான் கையை பிடிச்சி விடவே இல்லை, அவர் கேட்டார் என்ன, இது மாதிரி மழை மழைன்னு யாருக்கு சார் கையில், ஒன்று இன்னொரு சரித்திரம் ஒன்று இருந்தது அவரை சொன்னேன், என்ன அப்படின்னாரு, நான் வந்து 6வது படிக்கிறதுக்கு படிக்க வசதி இல்லைன்னும்போது ஊரில் பேசிக்கிட்டாங்க, எம்ஜிஆர் லெட்டர் போட்டால் பணம் கொடுப்பாருன்னு, அப்போ நான் ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன், அப்போ 3 பைசாவா காலனாவான்னு தெரியல அந்த போஸ்ட் கார்டில், இது மாதிரி எனக்கு படிப்பதற்கு உதவி வேண்டும் அப்படின்னு போட்டு எம்ஜிஆர் சத்யா தோட்டம் மெட்ராஸ்னு போட்டுருந்துச்சு, 1 வாரத்துக்கு அப்புறம் 15 ரூபா வந்தது பணம், அது எம்ஜிஆர் அனுச்சு வாய்ப்பு கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் கிட்டேருந்து போன அந்த 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 செய்திக்கு 15 ரூபா வந்தது, அப்போவே எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க இவர் எம்ஜிஆர் ஆளும்பாங்க, நான் எம்ஜிஆர் ஆள் இல்லை, அவர் அனுச்ச பணம் அது எனக்கு 6லேருந்து 8 வரைக்கும் படிக்க எனக்கு இப்போ உதவிச்சு, அப்போவே எனக்கு வந்து அவர் படங்கள் போய் பார்க்குற கீழ்ப்பணத்தில் வாசன் தேட்டரில் எனக்கு படம் சொல்லிக் கொடுத்த வாத்தியர் தானப்பன்னு ஒருத்தர், அவர் சொல்லிக் கொடுத்து முடிச்சு அவர் வந்து வாசன் டாக்கீஸில் என் கூட படித்த பையன் தான் ஓனர், அதுக்கு அந்த சைக்கிள்லேயே போய் ஃபஸ்ட் மத ஷோவுக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாரு, டிக்கெட் ஒன்று கூடவே இருப்பேன், முடிஞ்சதும் உடனே பெல் அடித்து முடிப்பாங்க, ஒரு ரீல் முடிஞ்சிருக்கும், உடனே போய் நான் படம் போய் பார்க்க ஆரம்பிச்சுடுவேன், அப்புறம் 2வது ஷோ அவர் வருவார், மறுபடியும் படம் பார்ப்பேன், இப்படி அவர் கூடவே ஓட்டிக்கிட்டு நான் எம்ஜிஆர் படங்களையே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன், என்ன ஒரு பற்றுதல் இருந்தது, அது அவர்கிட்ட சொன்ன சிரிச்சார்,
உண்மையிலேயே எம்ஜிஆரை வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு காலம் போய் எம்ஜிஆரில் படித்து எம்ஜிஆர் பத்திரிகையில் நம்ம வேலை செஞ்சு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். நீங்கள் யார் யாருடைய எழுத்தால் ஈர்க்கப்பட்டீங்களோ அந்த கவிஞரையும் கலைஞரையும் சந்திச்சிங்களா? ஆ, ஓமேகஜ சுரதா வீட்டுக்கு நான் போயிருக்கேனே. ஓமேகஜ சுரதா வீட்டுக்கு போய் நான் வந்து சாப்பிட்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி வச்சு நட்டு, டேய் உன் பேர் வைக்கிறேண்டா அப்படின்னு சொல்லி நட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. நானும் வளத்தொழில் அந்த ஆசிரியர் வந்து ஜெயகிருஷ்ணன், அப்புறம் கல்லாடன், அவங்க மனைவி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன, அந்த தைரியம், நேர்மை. யாரையுமே அவங்களுடைய இனம் பேரை சொல்லி தான் கூடாது. யாராவது வந்து 300 கேட்க வந்தாக்கா இன்னும் எழுதுகிற மாதிரி இல்லை, நான் எழுதுறேன், எவ்வளோ பணம் கொடுப்பேன் அப்படின்பார். அவன் ஆச்சு, நம்ம எழுதுறதுக்கு பணமா? வேறு எனக்கு, நான் தமிழ் எழுத்தாளன்டா, படிச்சிருக்கேன், அறிவு சிந்திச்சு வச்சுருக்கேன். நீ கேட்க ஹோமிச்சிக்கல் சுரதான் போடுவில்ல, லேபிள் தானே, லேபிள் காசு கொடுக்கணாமா? நான் எங்கே போய் ஏறு ஓட்டுவேண்ணா, காசு கொடுறா இப்படின்னு நேரடியாக அவர் பேசுவார். உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, வன்மம் இருக்காது, ஆனால் நேரடியாக பேசக்கூடிய அந்த ஹோமி கஞ்சர் சுரதாவோட நான் பழகி கிழகி பண்ணேன். ரெண்டாவது நான் அதிகமாக நேசித்தது வந்து ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் நான் கிராமத்தில் இருக்கும்போது ஜெயகாந்தனுடைய கதைகள் தான். நான் காரல் மாஸ்டருடைய மூலதனம் படித்த பிற்பாடு எனக்கு வந்து எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது வந்து ஜெயகாந்தனை தான். அப்போவே நான் வந்து அவருடைய அக்னி பிரவேசம், சில நேரங்கள் சில மனிதர்கள், உடனே நாடி நடுக்கி நாடகம் பார்க்கிறாள், ஒருபிடி சோறு அப்படின்னு படித்து அவர் மாதிரி மிகப்பெரிய ஒரு பெரிய ஆசை உண்டு. சென்னை வந்து முதல்ல அவர் மீட் பண்ணோம். எங்கே சென்னையில் அவர் பேசினாலும் ஓடி போய் நாங்கள் முதல் ரோல் உட்காந்து கேட்போம். அதுக்கப்புறம் அவர்கூடிய பழகிற வாய்ப்பும் கிடைச்சி அந்த நன்றி கடனில் நான் தாய்பத்தில் இருக்கும்போது அவரை கேட்காமையே ஜெயகாந்தன் சிறுகதை எடுத்து போட்டேன். போட்டுட்டு அவர் பணம் அனுப்பிச்சோம். பணம் உடனே வந்து பால் அடித்து திருப்பி அந்த மாதிரி திருப்பி வந்தது. பின்புற வாசல் வழியாக வந்த இந்த காசை நான் திருப்பி அனுப்புகிறேன்னு நினச்சேன். ஒன்று கலைஞப்பா என்ன அப்படின்னா, எங்கிட்ட நீ கேட்டு போடல, நீ பாட்டு போட்டுக்கிட்ட காசு அடிச்சு நான் வாங்குறோண்ணா பாயா அப்படின்ட்டார். நான் திருப்பி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் கதையை படித்து வந்தேன், நீங்கள் இப்போ சமீபத்தில் எழுத மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க, ஆனால் சிறுகதை சிறப்பிலேயே நாங்கள் போட்டனால நீங்கள் வராமல் ஒரு சிறுகதை சிறப்பு நிறைவடையாது, எனவே நான் தான் போட்டேன், நான் போட்டதுனால் விரும்பி போட்ட ஒரு 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 வாசகன் வாசகனை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படியா சொல்கிறேன், சரி பணம் அனுப்பு, ஆனால் மீண்டும் புது கதை எழுதுவேன் உனக்காகன்னு சொல்லிட்டு கதை ஒன்று புதுசாக எழுதி தாய்ப்பத்திரி கொடுத்தார். அது மாதிரி ஒரு கம்பீரமான எழுத்தாளனை வந்து பார்க்கவே முடியாது. தனித்துவம், தனித்துவம். ஸோ இது போன்ற இந்த இவங்கெல்லாம் தான் சென்னையில் வந்து என்னை வாழ கவிஞர் கண்ணதாசனையும் கலைஞரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. கண்ணதாசன் நான் சந்திச்சிருக்கேன். தசரதன் ஒருத்தர் ஒரு இருந்தார், கமல்கூடையில் வந்து பாய்ஸ் கம்பெனியில் இருந்தார். அப்போ அவருக்கு முதல்ல சரணமையப்பான ஒரு படம் படம் இருந்தார், கமல்கூட நடித்தார். ஆமாம், அப்போது வந்து இப்போ தேனாம்பேட்டை கோயில் இருப்பாருங்க, சுப்பநீர் கோயில், அந்த கோயிலில் வந்து 3 மணிக்கு மேலே சின்ன கதவு இருக்கும், அதை உள்ளார போய் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திறக்க மாட்டாங்க. அப்போ உள்ளே போய் வைக்காது, நானும் பாலூர் அறிவுமதியும் அந்த சரணமையப்பாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதுவோம். தசரதன் சொல்ல சொல்ல நாங்கள் 2 பேரும் உதவியாளர்கள், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, நாங்கள் 2 பேரும் உதவியாளர்கள். எழுதும்போது கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு எழுத போகிறார். எங்கன்னா இப்போ இங்கே ஆழ்வார்பேட்டை பிரிட்ஜ் இருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் வந்து அவருடைய ஹோட்டல் ஒன்று இருக்குது, கவிதா ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து போய் உக்காடுறாரு. அப்போ நாங்கள் தசரன் கூட போகிறோம், அறிமுக அண்ணன் இருக்கார், நாங்களும் இருக்கிறோம். மாடியிலிருந்து வேட்டியை அப்படியே கட்டிக்கிட்டு வந்து கீழே வந்து இறங்குறாரு கண்ணதாசன். வந்து இறங்கி சந்திரபோஸ் போட்ட அந்த பெட்டுக்கு 5 நிமிடங்களில் 3 சரணம் 2 பல்லு வைச்சிட்டார்ப்பா, எழுதி முடிச்சிட்டார். 5 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் ஒருத்தர சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் மெட்டு கேட்டு, சந்திரபோஸ் மெட்டு கேட்டு அவர் வரி வரிகளாக வார்த்தைகளாக சொல்கிறாரு. ராமகண்டப்பன் அப்படி எழுதுகிறாரு. எழுதி முடிச்சு இப்போ காமிச்சாக்க உடனே சந்திரபோஸ் பாட்டாக போடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்படி கண்ணதாசனை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அவருடைய கடைசி காலத்தில் பாரதராஜா படத்துக்கு எழுத வந்திருந்தார். அப்போ எழுதும்போது வைரமுத்து தான் எழுத உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ நான் வைரமுத்தோட உதவியாளனாக இருந்தேன். அப்போ நான் பின்னாடி இருக்கேன். கண்ணதாசனை வரமாட்டார்னு நினச்சிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது கண்ணதாசன் திடீர்னு ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டார், வந்து பாட்டு எழுத வந்தார். வந்ததும் வந்து வைரமுத்து அப்படி அனுப்பிச்சிட்டு கண்ணதாசன் வந்து எழுதும்போது அப்போயே நான் கூட இருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடியே நான் அவருடைய பயங்கரமான ரசிகன், ராமகண்டப்பன் முன்னாடியே சுத்துவேன். அப்போ வந்து அமுத பாரதி ஓவிய கொஞ்சம் அமுத பாரதின்னு இருப்பார். அமுத பாரதி பூமிக்கு கண்ணதாசன் கண்ணதாசன் பத்திரிகையில் பணியாற்ற பணியாற்றினார், ஓவியங்கள்லாம் வரைவார். அப்போ தெலுங்குலேருந்து ஸ்ரீஸ்ரீலாம் வருவார், மலையாள கவிஞர்கள்லாம் வருவாங்க. அப்போ நான் 77 இல்லை 77 காலகட்டங்கள். அப்போ 77 காலகட்டங்களில் அவர் அமுத பாரதியில் வருவார். அப்போ கண்ணதாசன் அங்கே வருவார். அப்படி போய் பழக்கமாகி ஒரு நாள் அவரை ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அந்த நடேசன் பார்க் பக்கத்தில் போய் நிற்கிறேன். நின்னதும் அவர் ஒரு 3-4 கார் நிற்குது. நின்னதும் அவர் வந்து பார்க்குறாரு, எல்லோரும் வந்து போங்க போங்க போங்க, அவர் அந்த காரில் போகிறார் அப்படின்னு நான் போனதும் உடனே ஐயா அப்படிங்கிறேன். போகிறவர் வந்து காரில் வந்து இப்படி திருப்பி அப்படின்னாரு. என்ன அப்படின்னார், நான் வந்து கவிஞன், ஒரு கவிதை எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து என்னை படித்து பார்க்கணும்.
கூட இருக்கிறவங்களாம், ஐயோ பாட்டு எழுத போகிறார், உன் கவிதை படி போறியா அப்படின்னு சொன்னதும் அப்படி பார்த்தார். என்ன கவிதை இருக்கேன்னு, அப்போ ஏதோ ஒரு நாலு வரி கவிதை எழுதினேன். இப்போ பேர் என்னார், அழகப்பன்னார். அழகப்பா உன் சேவை தமிழுக்கு தேவையப்பா, நன்றாக வருவாய், வாழ்த்துட்டு காரில் இருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி நம்ம ஒரு அவசியமே இல்லை. அப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஒரு கண்ணதாசனை வந்து சுற்றுச்சொற்களே அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஆமாம், எல்லாரையும் வாழ்த்தி தான் பெறும். அப்படி அதோடைய கண்ணதாசனோட இருந்த பழக்கம் உண்டு. அப்புறம் வைரமுத்தோட உதவியாளர் அவருடைய காலகட்டம் வந்தது. அப்புறம் படிக்கும்போதே வந்து சோவியத் கலாச்சார கழகம் திருவிக்க பூங்காவில் வந்து ஒரு பூங்காவில் நாங்கள் தான் ஒரு முதல்ல இலக்கிய அமைப்பு ஆரம்பித்தோம். அதில் பெரியார்தாசன் வந்திருக்கார், தமிழன் வந்திருக்கார், அறிமுகத்து வந்திருக்கார், எல்லோரும் வந்திருக்காங்க. வெறும் பூங்காக்களில் வந்து எல்லோரும் உல்லாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இலக்கிய அமைப்பாக மாத்திரமா நாங்கள் தான் முதல் முறை போய் பெட்டிஷன் கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு. கொடுத்து நாங்கள் பர்மிஷன் வாங்கி ஈவினிங்கில் 4 to 7 வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பும் தரணும், நாங்கள் இலக்கிய வாசல்களுக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அமைப்பு ஆரம்பிக்கிறோம். அப்போ எஸ் அறிவுமணிலாம் அங்கே இருக்கிறாரு, அறிவுமுதலாக இருக்கார். அப்போ அங்கே நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அப்படிலாம் இலக்கிய அமைப்பெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தோம். அந்த பழக்கத்தில் நம்ம வானொலி கவிதையில் வந்து எஸ்லீலா மேடம் தலைமையில் இளைய பாரதம் கவிதையெல்லாம் எழுதுவோம். அப்போ பொன்மணி, தமிழன்பன், அறிவுமணி, வைரமுத்து. அப்போ வைரமுத்து முதல் நாள் கவிதை பண்ணோன்னா ரெண்டாவது நாள் வந்து பொன்மணி, மறுபடியும் இவருக்கு பதில் வந்து இப்படி இப்படி தான் காதல், இப்படி தான் காதல். அப்போல்லாம் காதலர்கள் ரெண்டு பேரும் பதில் சொல்கிறதுலேயே காதல் வளர்ந்தது. எஸ்லீலாம் தான் அதை வந்து சேர்த்து விட்டாங்க. அவ என்னடா இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு ஏற்றி விட்டு அவங்கள வந்து வாழ்க்கையில் ஒன்றா சேர்த்தாங்க. அந்த பீரியடில் நாங்கள் ஒன்றாலாம் இருந்திருக்கோம். சோவியத் கலாச்சார கழகத்தில் நாங்கள் ஒரே மேடைகளில் பல கவிதைகள்லாம் வைரமுத்தோட பழகிருக்கோம். அப்போ வைரமுத்து படத்தில் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வருது. பாரதிராஜா அவர்கள் ஒரு தூக்கி சுமக்கிறார், இப்படிப்பட்ட கவிஞர் ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டு அவரால் தான் இன்றைக்கி வந்து எழுந்து நிற்கிறாரு. அவர் இளையராஜா அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பண்ணும்போதெல்லாம் பாலச்சந்தர் கூப்பிட்டு பாரதியார் பற்றி ஒரு படம் எடுக்க வரோம், நீங்கள் திரைக்கதை வசதி எழுதணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஆயிரத்து கொடுக்குறாரு. கமலஹாசன் அதில் ஹீரோவாக ஒரு 2-3 இருக்க அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த பீரியட்லாம், அதில் வேஷம் பண்ணுறாங்க. அப்போது வைரமுத்துக்கு அன்று திரைக்கதை வசனம் தெரியாது, இன்றைக்கி இல்லை. அப்போ அவர் என்டர் ஆகிறாரு, கவிதை எழுதுவார், நல்ல பாடல் எழுதுவார், இலக்கியத்தில் பெரிய புலமை உண்டு, திரைக்கதையோடைய இப்போ தெரியாது. அப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து குடிசை ஜெயபாரதியோட தேநீர் படத்தில் சென்ட்ரு ஆகியிருக்கேன். நானும் செல்வமும் வந்து பாக்யராஜ் நடித்த அந்த முதல் கட்ட படப்பிடிப்பில் நான் சென்டேட்ரு. சுரதா ஹோட்டல், அந்த சுதாரா ஹோட்டலில் தான் ரூமு. அப்போ நான் அந்த பயிற்சி இருக்கிறதுனால என்னோட கேட்டுட்டு நீ வந்து கூட இருக்கணும் அப்படி வைரமுத்து சொல்ல, நான் ஒரு 3-4 மாதங்கள் பாரதியாருடைய சுவாரஸ்யமான பிணை இல்லாமல் சமூகத்துக்கு தேவையான அந்த காட்சி அமைப்புகளை நான் எடுக்கிறேன், எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு திரைக்கதை வடிவமைப்பு பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணி முடித்து எல்லாம் ரெடின்னு சொன்ன பிற்பாடு அந்த படம் கைவிடப்படுது. அப்போ அவர் கூட இருக்கேன். அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவப்பு மல்லி படத்துலலாம் ஒரு பாடல் எழுதும்போது நான் துணையாக போயிட்டு. எதனால் அந்த முயற்சி கைவிட்டார் பாலச்சந்தர்? அதை எனக்கு தெரியல. ஒரு அப்போ வந்து எனக்கு ஒரு நான் காதில் பேசப்பட்ட ஒரு கருத்து, பாரதியார் வந்து ஒரு பிராமணவத்தை சார்ந்தவர், கமலும் ஒரு பிராமணத்தை சார்ந்தவர், பாலச்சந்திரனும் ஒரு பிராமணத்தை சார்ந்தவர், இவங்க எல்லாரும் சேர்ந்து பாரதியாருக்கு கச்ச கட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி துணி வந்துடும் அப்படி நினச்சாங்களோ, அல்லது பாரதியாருக்கு உண்டான அந்த இது வந்து சின்ன வயசாக இருக்கிற பாரத கமலுக்கு பொருந்துமோ அப்படின்னு நினச்சாங்களோ, ஏதோ நமக்கு தெரியாது. இதெல்லாம் வெளியில் பேசப்பட்டது தான். ஆனால் கமல் ரொம்ப விரும்பினார் அந்த பாரதியார் படத்தில் நடிக்கணும்ட்டு. அப்போ கமல் எனக்கு பழக்கம் கிடையாது, பாலச்சந்திர பழக்கம் உண்டு, அனந்தம் மூலமாக பழக்கம் உண்டு. அந்த படம் வந்திருந்தால் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னைஸ் கிடைச்சிருக்கும், அப்போவே கிடச்சிருக்கும். ஏன்னா அவர் வருமன நிகழ்ச்சிப்படலாம் அட்டன் பண்ணியிருக்காரு, அதில் அவர் பாரதியார் படம்லாம் பாடியிருக்காரு. அது முழுமையாக பண்ணப்பட்டால் மிக அருமையான கதையாக இருக்கும். முதன் முறையாக வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தாரு நம்ம வந்து பெரியார்னு சொல்கிறேன், அது முன்னாடி பாரதியார் கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து சரித்திரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது இவர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பட்டி தொட்டியெல்லாம் போயிருக்கும். இப்போ பின்னாடி வந்த ராஜசேகர் பண்ணது வந்து படித்தவங்க மத்தியில் மட்டும்தான் போச்சு, ஆனால் கமல் பாலச்சந்தர் சேர்ந்துருந்தாங்கன்னா பீச் வேறு. ஆமாம், வீரபாண்டிய கட்டம் போன மாதிரி இது ஆயிருக்கும், அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வைரமுத்துடன் வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் வளம்புரியாண்ட போனேன். அந்த பீரியடில் வளம்புரியாண்ட போனேன், போயிட்டு அந்த பத்திரிகை உலகத்தை முடிஞ்சேன். முடித்து என்னுடைய டைம் என்னென்னா பத்திரிகை உலகத்தில் 5-6 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு சர்வைவல் எனக்கு பிடிக்கல, நம்ம நினச்சது பண்ண முடியுது ஆனால் தாண்டி எதுவும் சமூகத்தை பண்ண முடியல, ஏதோ ஒரு இருக்குது அதை எடுத்து சொல்கிறோம் அதோடு முடிஞ்ச போது திருப்பி அது நடந்தது வந்து திருப்பி நடந்ததா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்க முடியல. அந்த அதனால் பத்திரிக்கை வேணாம் நமக்கு, நமக்கு அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். கல்யாணத்து வரைக்கும் பத்திரிகையில் இருப்போம், ஏன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லைன்னு சொன்னால் திருமணம் நடக்காது அப்படின்ற வரைக்கும் அப்படியே இருக்கிறேன். நிஜமாக அது நிறைய பேர் சொல்ல முடியல, அப்படியே இருக்கிறேன். January 17 MGR-உடைய அந்த பிறந்த நாளில் என்னுடைய திருமணம் திண்டிவனத்தில் நடக்குது, சுயமரியாதை திருமணம், காதல் திருமணம். அதுக்கு முன்னாடி அப்படி பண்ணும்போது எல்லா விஐபிகளும்
நா காமராசன், மு மேத்தா, முத்துலிங்கம், வளம்புரிஜான் எல்லோரும் வரன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போது எம்ஜிஆர் புருக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ முசிரிப்பத்திற்கு ஒரு கட்டாயம் இருக்குது, ஆர்எம்பி மூலமாக கட்டாயம் சொல்கிறாங்க. இன்றைய பிறந்தநாளில் மக்கள் முன்னாடி நம்ம நடத்தி ஆகணும். அப்போ இருக்கிற விஐபிலாம் வச்சு கவியரங்கம் பண்ண கலைவாணத்தில் போயிடுறாங்க. எனக்கு ஒரு விஐபியும் வரல. எனக்கு வர வேண்டிய ஜனவரி எம்ஜிஆர் பிறந்தநாளில் கல்யாணம், ஆனால் எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றாவது படித்ததுலேருந்து காலேஜ் படித்திருக்கிற ஆசிரியர்கள், கல்கி, நம்ம மக்களுக்கு ராம்ஜி, இப்படி நம்ம பயணி பரிதி அப்பா, அப்புறம் நம்ம கலைஞர் பதிப்பகம் மாசிலாமணி, இப்படி ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து அந்த விழாவை பெரியார் தாசன் தாலி எடுத்து கொடுக்க, வசந்த நினைவுகள்னு பாரதி பதிப்பகம் வெளியிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு எவனாவது பண்ணுவானா அந்த வேலையை, மேலதாளத்தோடு நல்லா சந்தோஷமாக வாங்கடான்னு சொல்லி விட்டுட்டு வசந்த நினைவுகள்னு ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்டுட்டு அதை அரை மணி நேரம் ஆசிரியர்கள் பேசிட்டு உடனே தாலி எடுத்து கட்டிட்டு உடனே சாப்பிட்டுட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ரீஸ்டர் மேரேஜ் போய் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து செஞ்சிக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னுடைய கிராமத்துக்கு போயிட்டேன். இதுதான் என்னுடைய திருமணம். 85 ஜனவரி 17 நான் கல்யாணம் பண்ணுறேன். அபூர்வ சௌரவ் தான் நீங்கள் கமல்ஹாசனோடு இணைந்து பணியாற்றிய முதல் படம் இல்லையா? சுற்றி இருந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க, டேய் கமல்ஹாசன் சொல்லுவார், ரோட்டில் நிப்பாட்டுருவார், கவலையே படாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வாய் தரையா இன்னும் சொல்லணும், கிராமத்தில் சொல்கிறாங்க. முதல்ல அபூர்வ சோழல் படத்துக்காக கமல்ஹாசன் உருவாக்கியிருந்த கதையே வேற இல்லையா? கதை வேற, நீங்கள் சொல்கிற மாதிரி கதை வேற. அதில் வந்து சித்தப்பா வந்து இவர் நம்ம ஜனகராஜ். முதல்ல நீங்கள் எடுத்த அபூர்வ சோழல் படத்தை பஞ்சவரநாயகத்துக்கு போட்டு காட்டிய போது அவர் ஒன்றுமே சொல்லாமல் திரையரங்கை விட்டு எழுந்து போயிட்டாராமே. எடுத்து முடித்தாச்சு, ஒரு பாட்டு ஃபைட்டு ஒரு லவ் சீக்வன்ஸ் போட்டு பார்க்குறோம், 13 நிமிஷம் வந்துச்சு. மேனா தேட்டரில் போட்டு பார்க்குறோம், சாரி தோணிச்சு. பஞ்சவரநாயகத்தை கூப்பிட்றாரு, கூப்பிட்டு பார்த்துட்டு தான் அவர் ஒன்றுமே பதில் சொல்ல போயிட்டார். போகும்போது சொன்னார், நாளை 10 மணிக்கு ஆஃபீஸ் வர. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.